வணக்கம். இந்த வீடியோவில் வேர்ட் ஸ்ட்ரெஸ் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஸ்பெல்லிங் ரூல்ஸ்க்கு ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வார்த்தையில் எப்படியெல்லாம் ஸ்பெல்லிங் வரலாம் அப்படிங்கிறதுக்கான சில விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு வார்த்தையில் எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கோ ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து ஸ்பெல்லிங் மாறுபடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரு வேர்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து உச்சரிப்போம், அதை தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது, வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா ஒரு வார்த்தையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஒன்லி ஸ்ட்ரெஸ் ஆன் வவ்வல்ஸ், நாட் ஆன் கான்சனன்ட்ஸு. ஸோ அந்த வார்த்தையில் இருக்கிற வவ்வல்ஸில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கான்சனன்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம உச்சரிக்கிறது கிடையாது. ஸோ எந்தெந்த வார்த்தைகளில் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கட்டாயமாக இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம பேசியிருக்கிறோமா, இந்தபடி இது மாதிரி தான் நம்ம ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நாம் வளர்ந்த சூழ்நிலையும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வார்த்தைகளுடைய உச்சரிப்பு இருக்கும். நாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை படிச்சுட்டு எதையும் படிக்கலை. அதனால் நம்ம வார்த்தைகளை நம்ம வேறு மாதிரி உச்சரிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நம்ம நம்மளுடைய உச்சரிப்புகளை மாற்றலாம். மாற்றும்போது நம்மளோட இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரூல் நம்பர் 1, ஸ்ட்ரெஸ் ஆன் ஃபஸ்ட்டு சிலபிள். எந்தெந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு சிலபிளில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏற்கனவே நமக்கு தெரியும். சிலபிள் அப்படின்னா ஒரு வவல் சவுண்ட் இருந்தால் அது ஒரு சிலபிள். சிலபிஃபிகேஷன் ரூல்ஸ்க்கான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க்டு. சிலபிள் படித்தா ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சால் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றே ஒன்று சார்ந்துருக்கிறது தான். எதையும் தனியாக இதை படிக்க வேண்டியதில்லை, இதை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ சிலபிள் அப்படின்னு சொன்னோன்னா சிலபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபிள் எப்படி இருக்கும், ஒரு வவல் இருந்தால் ஒரு சிலபிள். அப்போ வவல்னா என்னன்னு நமக்கு தெரியணும், கான்சனன்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ இங்கே நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இது ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு சிலபிளில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நவுன்ஸுக்கு எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட், எக்ஸ்போர்ட், சைனா, டேபிள். ஸோ ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் அந்த வார்த்தையில் ஃபஸ்ட்டில் வர்ற சிலபிளில் அது ஒரு டைசிலபிக் வேர்டாக இருந்தால், ரெண்டு சிலபிள்ஸ் ஒரு வார்த்தையாக இருந்தால் ஃபஸ்ட்டில் வர்றதில் நாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட், சைனா, டேபிள். ஸோ இங்கே இந்த ப்ரெசண்ட்டுக்கு என்ன அர்த்தம், பரிசு அப்படிங்கிற அர்த்தம். எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, சைனா நேம் ஆஃப் அ கண்ட்ரி, அதனால் இது ஒரு நவுன். டேபிள் ஒரு பொருள், டேபிள். இதை டேபிள் டேபிள் அப்படின்னு வாசிக்கக்கூடாது, டேபிள். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தம் வந்து இந்த ஃபஸ்ட்டு சிலபிளில் இருக்குது. ப்ரெசன்ட், ப்ரெசன்ட், ப்ர ஒரு சிலபிள், சென்ட் ஒரு சிலபிள், ரெண்டு சிலபிள் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் ஒரு சிலபிள், போர்ட் ஒரு சிலபிள், சை ஒரு சிலபிள், நா ஒரு சிலபிள், டே ஒரு சிலபிள், பெல். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ரெண்டு சிலபிள் வார்த்தைகள், பெயர் சொற்கள், நவுன்ஸ். அதனால் இதில் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு சிலபிளில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, ஒரு நவுனுக்கு இங்கே கிராமரும் நமக்கு தெரியணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். ஒரு நவுனுக்கு முன்னாடி அந்த நவுனை சிறப்பித்து கூறுற ஒரு வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். இங்கே ப்ரெசன்ட்டு, ஐ எம் ப்ரெசன்ட்டு, ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட் அல்லது த ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. இதே ப்ரெசன்ட்டுங்கிற வார்த்தை இங்கே அப்ஜெக்டிவாக இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் நாம் ஃபஸ்ட்டு சிலபிளில் தான் என்ன கொடுக்குறோம், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அப்ஜெக்டிவ்ஸ்னாலே ஃபஸ்ட்டில் தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அதுதான் நியதி, அதுதான் ரூல். ஓகே, ப்ரெசன்ட், ஸ்லெண்டர், ட, இதை வந்து சுருக்கி தான் உச்சரிப்போம். ஸ்லெண்டர் அப்படின்னு உச்சரிக்கிறதில்ல, சில ஸ்லெண்டர், கிளவ், ப, அவ்வளோதான், ஆறு உச்சரிக்கிறதில்ல. ஹாப்பி, ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு சிலபிளில் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 2,
இந்த ரூல் நம்பர் டூவில் ஸ்ட்ரெஸ் ஆன் லாஸ்ட் சிலபிள். ஏற்கனவே நமக்கு எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியும்? நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ். ஸோ நவுன் இருக்கு, அப்ஜெக்டிவ் இருக்கு, ப்ரோனவுனுக்கு இல்லை. சிலபிள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம சொல்லலை. அடுத்தது வெர்பு தெரியும். அட்வெர்புக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லலை. கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், அதுக்கும் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 3 மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ் ஆன் லாஸ்ட் சிலபிள். எந்த இடத்துல லாஸ்ட் சிலபிளில் வரும்? வேர்ப்ஸில் லாஸ்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதே ப்ரெசண்ட்டுங்கிற வார்த்தை தான் இங்கே என்னவாக வந்திருக்கு? வெர்பாக வந்திருக்கு. ஐ ப்ரெசன்டட் ஹிம், ப்ரெசன்டட் ஹிம். ஸோ இந்த வெர்பில் லாஸ்ட் சிலபிள், லாஸ்ட் சிலபிள்னால் இருக்கிறத 2 சிலபிள் வார்த்தை தான். அதில் அடுத்து வர்றது கடைசி சிலபிளாக இருக்கிறத, கடைசியாக வர்றத லாஸ்ட் சிலபிள்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு சிலபிள். ஸோ ப்ரெசன்ட், ப்ரெசன்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். வெர்பாக இருந்தால் சிலபிளில் ஸ்ட்ரெஸ்ஸு லாஸ்ட்டில் வரும். எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட், தே எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட். இங்கே தான் நாம் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன மார்க் இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், டிக்ஷனரியை எடுத்து எந்த இடத்துல இந்த இது வருது அப்படின்னு. ஃபஸ்ட்டில் சிலபிள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இந்த கமா வந்து அப்போஸ்ட்ரஃபி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அந்த எந்த சிலபிளில் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கும். இங்கே இதுதான் ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள், அதனால் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். டிசைடு, டிசைடு, இதுதான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அடுத்து பிகின், இதுதான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஓகே, இப்போ சில இடங்களில் ஒரே வார்த்தை ஒரு நவுனாகவும் இருக்கும், ஒரு வெர்பாகவும் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா ப்ரெசண்ட்டு, நவுனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு சிலபில் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிசன்ட், இங்கே வந்து இதை உச்சரிப்பு அழுத்தத்தை குறைச்சி இங்கே அழுத்தம் கூட கொடுக்குறோம். இதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. ஸோ அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மீனிங்கும் மாறும். எப்படி? இதை நவுனாக சொன்னால் ஹிஸ் கான்டக்ட் இஸ் குட், கான்டக்ட், கான்டக்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டில் கொடுக்கும்போது இது நவுன். அதே ஸ்ட்ரெஸ்ஸை ஹீ கண்டக்டட் த மீட்டிங் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை கடைசியில் கொடுக்குறோம். அப்போ இது வெர்பாயிரும், ஹீ கண்டக்டட் த மீட்டிங். ஸோ இது வெர்பாயிரும். இதே மாதிரி இது இங்கேயும் ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரெஸ் கொடுத்தோன்னா ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், ஆப்ஜெக்ட். ஸோ நவுனாயிரும். இதே வார்த்தையை, சாரி, இதே வார்த்தையை ஸ்ட்ரெஸ்ஸை இங்கே மாற்றி போட்டோம் அப்படின்னா அப்ஜெக்ட், ஹீ அப்ஜெக்டட் திஸ், அப்ஜெக்டட் டு திஸ், அவன் அதை மறுத்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லும்போது இது வெர்பாக மாறிடும். ஸோ இது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு மாறும்போது அதனுடைய மீனிங் சில வார்த்தைகளில் மாறும் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இது. எக்ஸ்போர்ட் மாதிரி, எக்ஸ்போர்ட்டு இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, நவுனாகவும் இருக்குது, வெர்பாகவும் இருக்குது. இதே மாதிரி இம்போர்ட் இருக்குது, கான்ட்ராக்ட், அந்த வார்த்தையும் ரெண்டாகவும் சொல்லலாம், நவுனாகவும் சொல்லலாம், வெர்பாகவும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3, சில வார்த்தைகள் இந்த லெட்டர்ஸால் முடியும். ஐசி, எஸ்ஐஓஎன், ஷன், டிஐஓஎன், ஷன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கணும்? ஸ்ட்ரெஸ் ஆன் பெனல்டிமேட் சிலபிள். பெனல்டிமேட் சிலபிள் அப்படின்னா என்ன? செகண்ட் ஃப்ரம் எண்டு, கடைசியில் இருந்து ரெண்டாவது சிலபிளில் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராஃபிக், இதில் எத்தனை சிலபிள் இருக்குது? கிரா, கிரா, ஆ, ஃபிக், இக்கு, இ. ஸோ ரெண்டு சிலபிள்ஸ் இருக்குது, கிரா ஒரு சிலபிள். ஸோ இந்த இக்கு ஐசியில் முடிஞ்சிருக்கு. அந்த வார்த்தையில் கடைசிக்கு செகண்ட் ஃப்ரம் என், கடைசிக்கு முந்தின சிலபிளில்
ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கணும். அப்போ கிராஃப், கிராஃபிக். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கணும். ஸோ நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த அப்பாஸ்ட்ரஃபி இருக்கும். இதை எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு யாரும் ஒத்துக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சா கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லலாம், சொன்னால் தான் திருத்திக்க முடியும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணியும் பார்க்கலாம், இந்த வார்த்தைகள்லாம் கரெக்டான உச்சரிப்பில் இருக்கா, இப்படி தான் உச்சரிக்கப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஜியோகிராஃபிக், ஜியோ ஜியோ ஜி ஓ கிராஃபிக். இங்கே சிலபிள் நாலு இருக்குது, ஜிஓ இது ஒரு சிலபிள், ஓக்கு தனியான ஒரு உச்சரிப்பு இருக்குது, ஜியோ ஜிஇ இங்கே ஒரு உச்சரிப்பு இருக்குது. ஸோ இங்கேயும் ஐசியில் முடிஞ்சிருக்கு, அதுக்கு முந்தினது கிராஃப் தான். அதனால் இங்கேயும் இந்த கிராஃபிக்கு இந்த இடத்துல தான், கிராஃபில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜியோலஜிக், ஜியோலாஜிக், லாஜிக். ஸோ இக்கு இங்கே இக்கு. ஸோ இதுதான் ஒரு சிலபிள், லா இது ஒரு சிலபிள், ஜிஓ இது ஒரு சிலபிள், இது ஒரு சிலபிள், இது ஒரு சிலபிள், இது ஒரு சிலபிள், நாலு சிலபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் லாஜிக், இந்த எல்ஓக்கு பக்கத்தில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுதான் கடைசியிலிருந்து ரெண்டாவது சிலபிள், செகண்ட் ஃப்ரம் எண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு டெலிவிஷன், டே லீ வி ஷன், நாலு சிலபிள்ஸ் இருக்குது. கடைசி சிலபிள் எஸ்ஐஓஎன், பெனல்டிமேட் விஐ, இதுதான் செகண்ட் ஃப்ரம் எண்டு, கடைசியிலிருந்து ரெண்டாவது சிலபிள் இந்த வி தான், அதனால தான் டெலிவிஷன், விஷன். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கணும். நெக்ஸ்ட்டு அட்மிஷன், அட்மிஷன் இங்கே மூணு சிலபிள்ஸ் இருக்குது. சிலபிஃபிகேஷன் ரூல்ஸில் நான் நிறைய வார்த்தைகள், நிறைய ட்ரை சிலபிக், டெட்ரா சிலபிக், பென்டா சிலபிக் எல்லாத்துக்கான வேர்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். அப்போ எப்படி ஒரு வார்த்தையை உச்சரிக்கணும், சிலபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன், ஸோ இது ஒரு சிலபிள், இது ஒரு சிலபிள், இது ஒரு சிலபிள், மூணு சிலபிள்ஸ் இருக்குது. எஸ்ஐஓஎனுக்கு முந்தின சிலபிள் எது, இது. ஸோ இந்த இடத்துல தான் மிஷன், இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் வரணும். இது தான் செகண்ட் சிலபிள், செகண்ட் ஃப்ரம் எண்டு. நெக்ஸ்ட்டு டெசிஷன், இதில் எத்தனை இருக்குது, டிசிஷன், இந்த சீல தான், இது தான் கடைசியிலேருந்து ரெண்டாவது சிலபிளாக இருக்குது, பெனல்டிமேட் சிலபிள், செகண்ட் ஃப்ரம் எண்டு, அதனால் இங்கே தான் ஸ்ட்ரெஸ்ஸு, டிசிஷன். நெக்ஸ்ட்டு ரெவலேஷன், ரெவலேஷன், நாலு சிலபிள் இருக்குது. டிஐஓஎனில் நம்மளோட ரூல் என்ன, டிஐஓஎனில் முடிகிற வேர்டாக இருந்தால் பெனல்டிமேட் சிலபிளாக இருக்கணும் இல்லையா, அதனால் இப்போ டிஐஓஎனில் முடியுது, அதுக்கு முந்தின சிலபிள் லே, ரெவலேஷன், ரெவலேஷன். ஸோ இதுதான் பெனல்டிமேட் சிலபிள், இங்கே தான் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். இங்கே அட்மிரேஷன், டிஐஓஎனில் முடியுது, ஒன்று ரெண்டு மூணாவது சிலபிள், அங்கிட்டிருந்து ரெண்டாவது சிலபிள், ஒன்று ரெண்டு, அட்மிரேஷன், ரேஷன், இங்கே சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இங்கே ரிடக்ஷன், ரிடக்ஷன், டிஐஓஎனில் முடியுது. ஸோ இதுதான் பெனல்டிமேட் சிலபிள், அதனால் இந்த டக்கு இதில் தான் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும். ஸோ கிராஃபிக், ஜியோகிராஃபிக், ஜியோலாஜிக், டெலிவிஷன், அட்மிஷன், டெசிஷன், ரெவலேஷன், அட்மிரேஷன், ரிடக்ஷன். ஓகே, அடுத்த ரூலை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் ஃபைவ், சிஒய், டிஒய், பிஹெச்ஒய், ஜிஒய், ஏஎல். இந்த எழுத்துக்களால் முடிகிற வேர்ட்ஸில் சிலபிள் எங்கே இருக்கும், அது நவுனாகவும் இருக்கலாம், அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆன் ஆன்டி பெனல்டிமேட் சிலபிள், ஆன்டி பெனல்டிமேட் சிலபிள்னா என்ன, பெனல்டிமேட் சிலபிள்னா செகண்ட் ஃப்ரம் எண்டு, ஆன்டி பெனல்டிமேட்னா தேர்ட் ஃப்ரம் எண்டு, கடைசியிலிருந்து மூணாவது சிலபிளில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டெமோக்ரஸி,
ஃபர்ஸ்ட் சிலபிள் எத்தனை இருக்கு? டெமோக்ராசி. நாலு சிலபிள்ஸ் இருக்கு. சி ஒயில முடிஞ்சிருக்கு. அப்போ சி எப்பவுமே ஒய்க்கு வந்து இ சவுண்டு தான் இருக்கும். ஸோ அது ஒரு சிலபிள். ஐ இல்லை, வவ்வல் இல்லாட்டாலும் அது வந்து இ சவுண்டு, வவ்வலோட உச்சரிப்பு தான் இருக்கும். அதனால் அதை ஒரு சிலபிளாக தான் கன்சிடர் பண்ணுவோம். கிர ஒன்று ரெண்டு மூணு. அப்போ டெமோக்ரஸி இதுதான் மூணாவது சிலபிள். ஒன் டூ த்ரீ. டெமோ டெமோக்ரஸி. ஆட்டோக்ரஸி இதில் ஒரு சிலபிள், கிர ஒரு சிலபிள், டோ ஒரு சிலபிள், ஆ ஒரு சிலபிள். ஆட்டோக்ரஸி. ஸோ இந்த டூ தான், இது தான் ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுற சிலபிள், ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். இங்கே மோ டெமோ மோ இதுதான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். இங்கே டோ இதுதான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். எண்ணி பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு. ஒன் டூ த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிலபிள்ஸ் இருக்குது. பென்டா சிலபிள் ஒன் டூ த்ரீ. அப்போது டி ரிலேட்டிவிட்டி. ஸோ இந்த டிஐ தான் சிலபிள், ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஓகே, நேஷ்னாலிட்டி. நேஷன்னாலிட்டி இதில் எது? ந ஒரு சிலபிள், ஷன்ல வர ஷ அ இது ஒரு சிலபிள், அதுக்கடுத்து ஒரு ஏ வருது, இதுக்கு ஒரு ஒவ்வொல் உச்சரிப்பு இருக்குது. லீ டி. அப்போ ஒன்று ரெண்டு மூணு. அப்போ இந்த ஏக்கு வர உச்சரிப்பு தான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், நேஷ்னாலிட்டி, நேஷ்னாலிட்டி. ஸோ இதுதான் மூணாவது சிலபிளாக வருது. ஒன் டூ த்ரீ. ஸோ இங்கே தான் என்ன இருக்கணும்? ஸ்ட்ரெஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபி ஃபோ டோ கிராஃபி. ஒன் டூ த்ரீ ஃபோர் சிலபிள்ஸ் இருக்குது. பிஹெச் ஒயில் முடியுது. பிஹெச் ஒயில் முடியும் போது ஒன் டூ த்ரீ. இந்த ஃபோட்டோ இதுதான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ரூல் என்னது? பிஹெச் ஒயில் முடிஞ்சதுன்னா தேர்ட் ஃப்ரம் எண்டு, அதில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஒன் டூ த்ரீ கரெக்டு. சினிமேட்டோகிராஃபி, சினிமேட்டோகிராஃபி சினிமேட்டோகிராஃபி. எத்தனை சிலபிள் இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சிலபிள் இருக்குது. பிஹெச் ஒயில் முடியுது, அதனால் தேர்ட் ஃப்ரம் எண்டு. ஒன் டூ த்ரீ சினிமெட்டோ இதுதான் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். இந்த அப்போஸ்ட்ரஃபி வந்து எந்த எழுத்துக்கு முன்னாடி, எந்த உச்சரிப்புக்கு முன்னாடி வருதோ அந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜி. ஃபி இங்கேயும் இந்த ஒய்க்கு வந்து இ சவுண்டு. ஃபி சி யோ இந்த ஓக்கு தனியாக உச்சரிப்பு இருக்குது, இந்த ஐக்கு தனியாக உச்சரிப்பு இருக்குது. ஃபி சி யோ லா ஜி. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கேயும் ஃபைவ் சிலபிள்ஸ் இருக்குது. பிஹெச் ஜிஒயில் முடிஞ்சிருக்கு. நம்மளோட ரூல் என்ன? ஜிஒயில் முடிஞ்சாலும் பெனல்ட்டிமே, ஆன்டி பெனல்ட்டிமேட் சிலபிள் இல்லையா? ஸோ ஒன் டூ இந்த ஓக்கு தான் உச்சரிப்பு. ஃபி சி யோ லா ஜி ஃபிசியாலஜி ஃபிசியோ. ஸோ இதுதான் உச்சரிக்கப்படுற சிலபிள். இங்கே கிரிமினாலஜி. க்ரீ ஒரு உச்சரிப்பு, ஒரு ஒவ்வொல் உச்சரிப்பு. மீ நோ லா ஜி. ஸோ ஜிவையில் முடிஞ்சிருக்கு. ஒன் டூ த்ரீ. ஸோ இந்த என்ஓ கிரிமினாலஜி நோ இதுதான் ஒரு ஒவ்வொல் சவுண்டு இருக்கிற ஒரு சிலபிள், அதனால் இங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஓகே, ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல். ஏஎல்ல முடிஞ்சாலும் ஆன்டி பெனல்ட்டிமேட் சிலபிள், தேர்ட் ஃப்ரம் எண்டு. ஸோ எப்போவுமே தேர்ட் ஃப்ரம் எண்டுனா அட்லீஸ்ட்டு மூணு சிலபிளுக்கு மேலே இருக்கணும் இல்லையா? அந்த வார்த்தையில் இருந்தால் தான் தேர்ட் ஃப்ரம் எண்டு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியும். கிரிட்டிக்கல். அப்போது இங்கே எங்கே வரும்? மூணு சிலபிள் இருக்கணும் இல்லையா? கல் க ஒரு சிலபிள், டி ஒரு சிலபிள், க்ரீ இது ஒரு சிலபிள். அப்போது ஒன்று ரெண்டு மூணு. அப்போ எங்கே ஸ்ட்ரெஸ் வரும்? ஃபஸ்ட்டில் தான் வரணும். கிரிட்டிக்கல் க்ரீ. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அப்போஸ்ட்ரஃபி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சிலபிள். இங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் இங்கேயும் மூணு சிலபிள் தான் இருக்குது. ப்ரா ஒரு ஒரு சிலபிள்,
T ஒரு syllable, கல் ஒரு syllable. So, 1, 2, 3. இதுதான் அப்போ stress பண்ணப்படுற syllable. Okay? அடுத்து ஒரு rule மட்டும் பார்த்தரலாம். இப்போ நம்ம rule 6 பார்க்கலாம். இதுதான் கடைசி rule. இதில் compound nouns, compound adjectives, compound verbs. இதில் எப்படி stress இருக்கும்? Compound nouns, compound adjectives, compound verbs னா என்ன? ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு பார்ட்டை யூஸ் ஆகிறது. ஒன்று நவுனாக இருக்கலாம், அல்லது அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அல்லது வெர்பாக இருக்கலாம். இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பிளாக் போர்டு, பென் ஸ்டாண்டு. பிளாக்கு ஒரு வார்த்தை, போர்டு ஒரு வார்த்தை, ரெண்டு சேர்ந்து ஒரு நவுனாக இருக்குது இல்லையா? பிளாக் அட்ஜெக்டிவ் தான், போர்டு ஒரு பொருள், ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து ஒரு நவுனாக இருக்குது, காம்பவுண்ட் நவுன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், ஆன் ஃபஸ்ட்டு பார்ட். அது மாதிரி பென் ஒரு வார்த்தை, ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை, ரெண்டும் சேர்ந்து பென் ஸ்டாண்டுன்னு ஒரு பொருளை குறிக்குது. ஸோ இது காம்பவுண்ட் நவுன், பென். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு நவுனை சிறப்பித்து கூறுறதா இருக்கணும். ஓல்டு ஃபேஷன்டு ஹவுஸ். ஸோ இந்த ஓல்டு ஒரு வார்த்தை, ஃபேஷன்டு ஒரு வார்த்தை இல்லையா? ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்குற ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது, ஒரு வார்த்தையாக இருக்குது. அதனால் இங்கே செகண்ட் பார்ட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். இந்த மாதிரி அப்ஜெக்டிவாக இருந்தால் செகண்ட் பார்ட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஓல்டு ஃபேஷன்டு, அந்த செகண்ட் பார்ட் வந்து ஃபேஷன்டு, அதில் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம உச்சரிப்பு அழுத்தத்தை கொடுக்கணும், ஓல்டு ஃபேஷன்டு. ஓப்பன், ஓப்பன் மைண்டடு. ஸோ இந்த மைண்டடு இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். ஸோ நவுனாக இருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அப்ஜெக்டிவாக இருந்தால் செகண்ட் பார்ட்டில், ரெண்டு வார்த்தையில் ரெண்டாவது பகுதியில் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஒன் காம்பவுண்ட் வேர்ப்ஸு. காம்பவுண்ட் வேர்ப்ஸ்னால் ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வெர்பாக பயன்படுறது. அங்கேயும் செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். வித் ஒரு வார்த்தை, ட்ரா ஒரு வார்த்தை, ஆனால் ரெண்டையும் சேர்த்து வித்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ட்ரா, இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இங்கே அண்டர்ஸ்டாண்டு, அண்டர்ஸ்டாண்டு, இதுவும் ரெண்டு வார்த்தை, அண்டர் ஒரு வார்த்தை, ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை, ரெண்டு சேர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் புரிகிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறோம், கொடுக்குற வெர்பாக இருக்குது. அதனால் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லா இடத்துலையும் கரெக்டான ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து தான் நம்ம ஒரு வார்த்தையை உச்சரிப்போமா அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தெரியும் போது நமக்கு அடுத்து சிலபிள்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், ஸ்பெல்லிங்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படிக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸு ஃபைனல் சிலபிளாக இருந்தால் இந்த இப்படி ஸ்பெல்லிங் வரும் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அல்லது இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சாலோ அதையும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம், டவுட்ஸை ஷேர் பண்ணலாம், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இதை பற்றிய இன்னும் கொஞ்சம் விவரம் யாருக்காவது தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் தெரியப்படுத்துங்க. அது எல்லாருக்கும் நம்ம அந்த இதை விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அது நல்லது தானே? நிறையா தெரியா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. தெரியாத விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.